இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின் பயன்பாடு கணக்கெடுப்பு மற்றும் மின் கட்டணம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மின் வாரியம் பார்த்திங்கன்னா, பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது. அது குறித்த அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் ஒவ்வொன்றாக வெளியாகி வரும் நிலையில் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மின் மீட்டர்களில் பார்த்திங்கன்னா, ரீடிங் எடுப்பதில் குளறுபடிகள் நடப்பதாக சமீபத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே இந்த முறைகேடுகளை தடுக்கும் வகையில் பார்த்திங்கன்னா, மின் வாரியத்துக்கு கிடைக்கும் வருவாயை அதிகரிக்கும் வகையிலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா, மீட்டரில் மின் பயன்பாடு தேதி மென்பொருள் வடிவில் பதிவேற்றம் செய்யப்படும். பிறகு தொலைத்தொடர்பு வசதியுடன் அலுவலக சர்வருடன் இணைக்கப்படும். இதனால் பார்த்திங்கன்னா, மின் பயன்பாட்டை தானாகவே ஸ்மார்ட் மீட்டர் கணக்கெடுத்துவிடும். அதுவும் துல்லியமாக மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படும். அதனால் ஊழியர்கள் வீடுகளுக்கு சென்று கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கான கட்டண விவரம் பார்த்திங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலம் நுகர்வோருக்கு அனுப்பப்படும். இதற்கு மின் கணக்கீட்டாளர்களே தேவையில்லை. ஸ்மார்ட் மீட்டரில் இருக்கும் சிம் கார்டு போன்ற அமைப்பால் குறிப்பிட்ட அளவிற்கு மின்சாரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே இந்த திட்டத்தின் சாராம்சம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா, மின்சாரம் திருட்டை தடுத்தல், மின்சார பயன்பாட்டை ஒரே இடத்தில் இருந்து கணக்கீடு செய்தல், வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் ஃபோன் கூட செய்ய தேவையில்லை, அதை மின்வாரிய அலுவலகத்தில் இருந்தபடியே தெரிந்து கொள்ள முடியும். இது போன்றவற்றை ஸ்மார்ட் மீட்டர் மூலம் கிடைக்கும் நன்மைகளாகும். இது மட்டும் இல்லாமல், ஸ்மார்ட் மீட்டர் வந்துவிட்டால் அலுவலகத்திலிருந்தே ஒவ்வொரு வீட்டின் மின்சார பயன்பாட்டை கணக்கீடு செய்ய முடியும். எவ்வளவு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதற்கான தொகை எவ்வளவு என்ற தொகையை மீட்டரில் நுகர்வோர் அறிந்து கொள்ள முடியும். வரும் 2025 அனைத்து வீடு வணிக இடங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா, 9 ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்த சர்வதேச டெண்டரையும் அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட பிறகு மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் நடைமுறையை அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா, அனைத்து வீடுகளிலும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போது வெளியான புதிய தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.